வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பிரதம மந்திரியின் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு 10வது தவணையான 20,000 கோடியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று விடுவித்துள்ளார். கொரோனா பரவி வரும் சூழலை கருத்தில் கொண்டு 9ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களையும் தேர்ச்சி செய்திட கல்வித்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நேஷனல் ஆயில் மார்க்கெட்டிங் நிறுவனம் 19 கிலோ எடையுள்ள வணிக எல்பிஜி சிலிண்டரின் விலையை 102.50 ரூபாய் விலை குறைத்து ஒரு சிலிண்டரின் விலை 1998.50 ரூபாய் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 5 கிலோ, 10 மற்றும் 14.2 கிலோ எடையுள்ள சிலிண்டரின் விலையில் மாற்றமில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் புத்தாண்டை ஒட்டி டாஸ்மாக் கடைகளில் சுமார் 147 கோடிக்கு மதுபானங்கள் விற்பனையாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு ஜனவரி 29ஆம் தேதி முதல் பிப்ரவரி 6ஆம் தேதி வரை உள்ள நாட்களில் இரு வேளைகளில் தேர்வு நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து வயது ஓய்வூதியதாரர்களுக்கும் வாழ்வு சான்றிதழ் சமர்ப்பிக்கும் கால அவகாசத்தை மேலும் நீட்டித்து பிப்ரவரி 28ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில், திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் உள்ளிட்ட தமிழகத்தில் உள்ள 7 கோவில்களில் மருத்துவ மையங்களை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சியின் மூலமாக தொடங்கி வைத்துள்ளார். சார் பதிவாளர் அலுவலகங்களில் மூத்த குடிமக்களுக்கு முன்னுரிமை வழங்கும் நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வரும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சிறிய விண்வெளி பாறை ஒன்று வருகின்ற 18ஆம் தேதி பூமியை கடந்து செல்ல இருப்பதாக நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். வருகின்ற ஜனவரி 3ஆம் தேதி முதல் சிறார்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட உள்ள நிலையில் இன்று முதல் முன்பதிவு செய்யலாம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வருகின்ற ஜனவரி 1 முதல் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் கேள்வி நேர நிகழ்வுகளை நேரடியாக ஒளிபரப்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வருகின்ற ஜனவரி 1ஆம் தேதி முதல் 41 ரயில்களில் முன்பதிவு இல்லாத பெட்டிகளின் வசதி மீண்டும் ஏற்படுத்தப்பட உள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தற்பொழுது மொத்தமாக 120 நபர்களுக்கு ஒமேக்ரான் வைரஸ் தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற ஜனவரி 10ஆம் தேதி வரை ஊரடங்கு கட்டுப்பாடுகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 10ஆம் தேதி வரை நேரடி வகுப்புகள் தடை செய்யப்பட்டுள்ளது. விசைத்தறி கூலி உயர்வு அமல்படுத்தப்படாவிட்டால் வரும் ஜனவரி 9ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தம் செய்யப்படும் என்று கோவை திருப்பூர் மாவட்ட விசைத்தறி சங்க கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. வங்கி லாக்கர்களில் உள்ள பொருட்கள் திருட்டு அல்லது வங்கி ஊழியர்களின் மோசடி காரணமாக மக்கள் பொருட்களை இழந்தால் அதற்கான பொறுப்பை வங்கி நிர்வாகம்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற இந்த நடைமுறையானது இன்று முதல் அமல்படுத்தப்பட உள்ளது. வருகின்ற ஜனவரி 12ஆம் தேதி மதுரை மாவட்டத்தில் பாஜக சார்பில் நடைபெறும் பொங்கல் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார். TNPSC Group 2 தேர்வானது பிப்ரவரி 1 மாதத்திலும் அதேபோல் Group 4 தேர்வானது மார்ச் 1 மாதத்திலும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற ஜனவரி 19ஆம் தேதி முதல் பிப்ரவரி 18ஆம் தேதி வரை ஆசிரியர் பொது மாறுதல், பதவி உயர்வு, பணி நிரவல் கலந்தாய்வு நடைபெறும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. கலந்தாய்வில் பங்கேற்க இன்று முதல் வருகின்ற 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அருகே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மேற்கண்ட இந்த 4 சுங்கச்சாவடிகளில் இன்று முதல் கட்டணம் வசூலிக்கும் நடைமுறை அமலுக்கு வர உள்ளது. HDFC மற்றும் ஆக்சிஸ் வங்கி ATM பரிவர்த்தனை கட்டணத்தை அதிகரித்துள்ள நிலையில் மற்ற வங்கியிலும் உயர்த்த இருக்கிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்களின் சங்கத்திற்கு தேர்தல் வருகின்ற ஜனவரி 23ஆம் தேதி நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரையில் இன்றும் நாளையும் பக்தர்கள் புனித நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களில் துணிகளுக்கான GST வரியை எதிர்த்ததன் காரணமாக கவுன்சிலிங் முடிவில் 5%லிருந்து 12% துணிகளுக்கான GST உயர்த்தும் முடிவை தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மீட்டர் பொருத்தப்பட்டாலும் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு தொடரும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வருகின்ற ஜனவரி 2ஆம் தேதி 17வது மெகா தடுப்பூசி முகாம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 320 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 36,472 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 66.60 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.